அப்பா எங்க இருக்கற? இப்ப பார்த்தாலும் டிவி தான் பார்த்துட்டே இருப்பியா? சொன்ன பேச்சே கேட்க மாட்டியா? டிவி, சீரியல், நாடகம் இதை விட்டா மொபைல் இதே குழப்பா போச்சு. உனக்கு படிக்க கூட மாட்டேன்ற. அட, என்னமா நீ சும்மா ஊயின் எடுத்துட்டே இருக்க? எப்ப பார்த்தாலும் ஏதாவது இளைய தளபதி விஜய் படத்தை கூட பார்க்க விட மாட்டேன்றிய. நான் ஒன்றும் உயிர் எடுத்ததில்ல பாப்பா. நீங்கள் பார்க்குற டிவி, சீரியல், நாடகம், ட்ராமா, இந்த மொபைல் கேம்ஸ் இதை தான் உங்கள் உயிரை எடுக்கும். எல்லாரோட உயிரை எடுக்க போகிறது இதுதான். அது எப்படி உயிர் எடுக்க முடியும் டிவி மொபைல்னாலையும்? அது எப்படி உயிரை கொள்ளும்னா, பைபிளில் என்ன இருக்குன்னா, யாக்கோபு 1 அதிகாரத்தில் அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் சொல்லிட்டு யாக்கோபு 1 அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் எழுதியிருக்கு. இது என்னன்னா, நீங்கள் நிறைய பேர் டிவி பார்க்கறதுனால, சினிமா பார்க்கறதுனால, நாடகம் பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பாட்டு வர்றப்போ, சீன் வர்றப்போ அது போலவே நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ஹீரோவா ஹீரோயினாக கற்பனை பண்ணி அந்த பாவத்துக்குள்ளே போகிறாங்க. அது ஒரு இச்சைன்னு சொல்லிட்டு பைபிளில் ஓட்டிருக்கு. அந்த இச்சை என்ன பண்ணுதான், கர்ப்பம் தரிக்குதான். கர்ப்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்குதுன்னு பைபிள் போட்டிருக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அது மரணத்துக்கு நேராக ஓடுது. நிறைய பசங்க வந்து யூடியூப், மொபைல், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் போயிட்டு தன்னையே கெடுத்துக்கிறாங்க, தவறான வழிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் நிறைய வருது. இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பற்றி குறிக்கிறது. சரியா? அதான் கண்ணில் பார்த்து அப்படியே அட்ராக்ட் ஆகுது, அப்புறம் அதே யோசிக்கிறது, அப்படியே ஆசைப்படுறது, அப்புறம் ஒரு நாளைக்கு அது செயலில் செய்கிறது. இதெல்லாம் அதுதான் வந்து மாம்சத்தில் செய்கிறது. இதெல்லாம் தான் வந்து பாவத்தை வந்து பிறப்பிக்கும். இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், இது வந்து பிதாவினால் உண்டானவைகள் இல்லைன்னு சொல்லிட்டு பைபிளில் எழுதியிருக்கு. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இப்போ நீங்கள் நான் அவங்கள வந்து கூப்பிட்டப்ப என்ன பண்ணீங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேகமாக வந்து சேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தூக்கி கோவப்பட்டு அவங்க டிவி போய் மொபைல் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் வந்து எடுத்துகிட்டு உக்காந்துக்கிட்டீங்க. அப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படையாமல் போகும். எப்படி கடவுள் வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படையாமல் போகிறாங்கன்னா, எபேசியர் 6:1 சொல்லியிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று எழுதியிருக்கு. அப்போ நீ கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போகிறீங்க இந்த வார்த்தைக்கு, சரியா? அதெல்லாம் வந்து கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தான் பாவம். அப்போது நம்மளை வந்து கடலை விட்டு பிடிக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து மரணத்தை தான் கொண்டு வரும். ஆதாம் ஏவல் எப்படி கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிரிஞ்சு போனாங்களோ, அது போல தான் நாமும் இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறப்போ கடலை விட்டு பிரிந்து போகிறோம். நம்ம மரிச்ச பிறகு நரகத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இதெல்லாமே. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு. அப்போ இதுல இருந்து எப்படிமா நம்ம வெளியே வர்றது? நல்ல கேள்வி கேட்டீங்க. இதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வரணும்னா, ஒண்ணு நம்மளால முடியாதுதான், ஆனா ஏசப்பா உதவினால முடியும். நம்ம டெய்லி ஜபம் பண்ணி, ஏசப்பா எனக்கு இதை விடணும், இந்த சீரியல் பார்க்கறது, டிவி பார்க்கணும், விடணும்னு ஆசையா இருக்கு, இதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்டு ஜபம் பண்ணோம்னா, பரிசு ஆவையினால நமக்கு உதவி செய்வார், அந்த நினைப்பே இல்லாம செய்வாருமா? ஜபம் தான் ஒரு வழி இதுக்கு. சரிமா, எனக்கு நல்லா புரிஞ்சுது, நான் இனிமே ப்ரேயர் பண்றேன். ஓகே பாப்பா, ரொம்ப நல்லது. சரியா, இனிமே ஜெபம் பண்ணணும். என் கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இந்த சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அநேகர் இந்த டிவி, சீரியல், நாடகம், ட்ராமா, கேம்ஸ்ன்னு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இதிலிருந்து எல்லா சேனல்களையும் விடுவேன் சாமி. உங்கள் நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.